அனைவருக்கும் வணக்கம். சீனாவோட ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வரணும், சீனாவோட வாழை ஒட்ட நறுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு முக்கியமான கூட்டமைப்பு தான் குவாட். நான்கு நாடுகள், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், இந்தியா போன்ற நான்கு நாடுகள் சேர்ந்து உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த நான்கு நாடுகளோட தலைவர்களும் நேரடியாக மீட் பண்ணக்கூடிய ஒரு மீட்டப் தான் இந்த குவாட் சம்மிட்னு சொல்லக்கூடிய இப்போ நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மீட்டிங்கு அமெரிக்காவில் நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் கலந்துக்கிறதுக்காக ஐநா சபையோட ஒரு முக்கியமான அமர்வில் ஒரு மீட்டிங்கில் கலந்துக்கிறதுக்காக தான் பிரதமர் மோடி அவர்கள் நான்கு நாள் பயணமாக அமெரிக்கா போயிருக்கிறாரு. அங்கே என்ன நடந்திருக்குது, ஃபஸ்ட்டு வந்து இப்போ குவாட் மீட்டிங் முடிஞ்சிருச்சு, அதில் என்ன பேசியிருக்கிறாங்க, முக்கியமான விஷயங்கள் எதை எதை பற்றி பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. ரெண்டாயிரத்தி 2021 ஜனவரி மாதம் தான் ஜோ பைடன் அவர்கள் அமெரிக்க அதிபராக பதவியேற்கிறாரு, தேர்தலில் ஜெயிச்சு. அதற்கப்புறமா அந்த குவாட் அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுத்தினதுக்கப்புறம் அந்த குவாட் நாடுகள் தலைவர்கள் எல்லாமே வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக தான் இது வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. முதன்முறையாக தற்போது தான் நேரடியான மீட்டிங் அப்படிங்கிறது நடந்திருக்குது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வாஷிங்டன், அங்கே இருக்கக்கூடிய வெள்ளை மாளிகையில் ஓவல் அலுவலகத்தில் தான் இந்த மீட்டிங் அப்படிங்கிறது நடந்திருக்குதுங்க. முக்கியமாக இதில் என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்காங்க அப்படின்னா, கடல்சார் பாதுகாப்பு, கொரோனா பிரச்சனை பற்றி பேசியிருக்கிறாங்க, விண்வெளி ஒத்துழைப்பு பற்றி பேசியிருக்கிறாங்க, க்ளீன் எனர்ஜி பற்றி பேசியிருக்கிறாங்க, அதை விட முக்கியமாக சைனாவை பற்றி பேசியிருக்கிறாங்க. ஏன்னா அந்த குவாட் அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுத்ததே சைனாவோட ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தணும், தென்சீன கடல் பகுதி, பசிபிக் கடல் பகுதியில் சைனாவோட ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த குவாட் அமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அதை பற்றி தான் விரிவாக பேசியிருக்கிறாங்க. கொரோனா பிரச்சனையில் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, நம்ம இந்தியா உலக அளவில் வந்து கொரோனா வேக்சினை அதிகப்படியாக உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு பார்த்தா நம்ம இந்தியா தான் அதிகப்படியான அளவுக்கு வந்து கொரோனா வேக்சினை வந்து உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு இரண்டாவது அலை அப்படிங்கிறது கடந்த ஏப்ரலில் வந்து மிகப்பெரிய அளவுக்கான தாக்கங்களை ஏற்படுத்துச்சு. அதனால் கொரோனா வேக்சின் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான அந்த தடையை ஏற்படுத்தியிருந்தாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு தடையை ஏற்படுத்தியிருந்தாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு உள்நாட்டு தேவை அப்படிங்கிறத அதிகமாயிருச்சு, அதனால் எக்ஸ்போர்ட்டை வந்து தடை பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ அதுலேருந்து இப்போ நம்ம மீண்டு வந்திருக்கிறோம். இப்போ மீண்டு வந்து இப்போ ஒரு நாளைக்கு வந்து 1 கோடி டோஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இங்கே அசால்ட்டாக சப்ளை பண்ணுற அளவுக்கு வந்து உற்பத்தியும் இருக்குது, அந்த அளவுக்கு வந்து மக்களுக்கு வேக்சினும் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதற்கு மேலே வந்து கொரோனா வேக்சினை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. அதுவும் வரக்கூடிய அக்டோபர் மாதத்துக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட 8 மில்லியன் டோஸுகளை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு அந்த குவாட் மீட்டிங்கில் நமது பிரதமர் மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. இது முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. ஏன்னா இந்த ஆசியா கண்ட்ரிலே வந்து கிட்டத்தட்ட அடுத்த 2022 1 பில்லியன் டோஸுகளை வந்து சப்ளை பண்ணணும், உற்பத்தி பண்ணி சப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத இந்த மீட்டிங்கில் பேசியிருக்கிறாங்க முக்கியமான விஷயமாக. அடுத்து கடல்சார் பாதுகாப்பு. இந்த கடல்சார் பாதுகாப்புன்னு எடுத்தாலே முக்கியமான பிரச்சனை தென்சீன கடல், இந்திய பெருங்கடல் பகுதி, பசிபிக் பெருங்கடல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதிகளில் தான், ஆசிய பசிபிக் பெருங்கடல் இந்த பகுதிகளில் தான் மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. யாரால் பிரச்சனை இருக்குது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், இந்த சைனானால தான் நமக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா தென்சீன கடலில் இருக்கக்கூடிய ஜப்பானாக இருக்கட்டும், வியட்நாமாக இருக்கட்டும், பிலிப்பைன்ஸாக இருக்கட்டும், இந்தோனேசியாவாக இருக்கட்டும், மலேசியாவாக இருக்கட்டும், எல்லா நாடுகள் கூடயுமே வந்து மோதல் போக்க சைனா வந்து கடைபிடிச்சிக்கிட்டு வர்றாங்க. அதே மாதிரி இந்திய பெருங்கடல் பகுதியிலையும் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்துக்கிட்டு இருக்குது. சைனாவோட நீர்மூழ்கிகள்னால வந்து மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. நிறைய வேவு பார்க்குற கப்பல்களை நிறைய வந்து அவங்க அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க, அது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்துக்கிட்டே இருக்குது. ஆஸ்திரேலியாவுக்கும் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருந்துக்கிட்டு இருக்குது. இதோட பிரச்சனைகளை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதில் பெரிய அளவுக்கு பேசியிருக்கிறாங்க. ஏன்னா சைனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு நாட்டோட எக்கானமிக் ஜோன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடல் பகுதியில் பொருளாதார பகுதின்னு சொல்லக்கூடிய அந்த நாட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதியில் அந்த நாட்டோட அனுமதி இல்லாமல் அடுத்த நாட்டுக்காரவங்க உள்ளே போகக்கூடாது, அதுதான் சர்வதேச சட்டம் சொல்லுது. ஆனால் சைனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட மீன்பிடி படகுகளை அனுப்பி ஃபஸ்ட்டு செக் பண்ணுறாங்க அதற்கான எதிர்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது. அந்த பிலிப்பைன்ஸாக இருக்கட்டும், வியட்நாமாக இருக்கட்டும், ஜப்பான் பகுதிகளாக இருக்கட்டும், அங்கே வந்து மீன்பிடி படகுகளை ஃபஸ்ட்டு அனுப்பி ஒரு குழுவாக, ஒருத்தர் ரெண்டு பேரை அனுப்புறதில்ல, 50 பேர், 100 பேர், 200 பேர் அது மாதிரி வந்து ஒரு டீமாக உள்ளே அனுப்புறது. அப்போ அந்த நாட்டோட எதிர்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது, நம்மளோட இராணுவத்தை கடற்படையை அங்கே அனுப்பலாமா
அந்த இடத்த வந்து நம்ம கிளைம் பண்ணலாமா, எனக்கு சொந்தம் அப்படின்னு கிளைம் பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஒரு முன்னோட்டம் பார்க்கறதுக்காக இது மாதிரி வந்து மீன்பிடி படகுகளை அனுப்பி பிரச்சனை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதை வந்து ஒரு சரியான ஒரு சட்டத்திட்டத்துக்குள்ளே கொண்டு வரணும், அதை வந்து வரைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து ஜப்பான் பிரதமரும் மற்ற குவாட் நாடுகளில் இருக்கக்கூடிய தலைவர்களும் அதை முக்கியமான ஒரு விஷயமாக பேசியிருக்கிறாங்க. அடுத்து முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்க்க போகிறது, இங்கே என்ன குவாட்டில் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத சைனா வந்து ரொம்ப டீப்பாக கண்காணிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா குவாட் அப்படிங்கிறதே சைனாவை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு தான். சைனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த குவாட் அமைப்பு அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து ஒரு பனிப்போர் ஒரு சூழல் உருவாகும் அப்படிங்கிறது. பனிப்போர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் பனிப்போர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 30-40 வருட காலங்களாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு. சோவியத் யூனியன் எப்போ உடஞ்சதோ அதுக்கப்புறம் வந்து அந்த பனிப்போர் அப்படிங்கிறது வந்து நீர்த்து போயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். அது வரைக்கும் அந்த பனிப்போர் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருந்துச்சு. பனிப்போர்னால் டைரெக்டான மோதல் இருக்காது, இரு நாடுகளுக்கும் இடையான நேரடியான மோதல் இருக்காது, நேரடியாக சண்டை போட மாட்டாங்க. ஆனால் அமெரிக்கா என்ன ஒரு விஷயத்தை பண்ணுறாங்களோ அதற்கு எதிராக உடனே அது கவுண்டர் கொடுக்குற மாதிரி இவங்களும் அதை விட ஒரு சிறப்பான விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது மாதிரி தான் இப்போ தென்சீன கடல் பகுதியில் நடக்கப்போகுது. குவாட்னால் வந்து ஒரு பனிப்போர் சூழல் உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக அதுதான் அப்போ நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சைனா என்ன பண்ணுறாங்களோ அவங்க பண்ணுறதுக்கு எதிராக ஆப்போனண்ட்டாக கண்டிப்பாக அதற்கான எதிர் நடவடிக்கையில் குவாட் இறங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அடுத்து இன்னொரு முக்கியமான கூட்டணியையும் இங்கே உருவாக்கியிருக்கிறாங்க. இந்த பிராந்தியத்தில் இன்னொரு முக்கியமான கூட்டணி அப்படின்னா ஆக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டமைப்பு. அதில் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, பிரிட்டன் மூன்று நாடுகளும் இருக்கக்கூடிய ஒரு கூட்டமைப்பு. அந்த திட்டத்தின் அந்த கூட்டமைப்புலாம் அந்த திட்டத்தின் கீழே தான் ஆஸ்திரேலியாவுக்கு கிட்டத்தட்ட 8 அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை அதோட தொழில்நுட்பத்தோடு அமெரிக்கா வந்து கொடுக்க போகிறாங்க. வர்ஜீனியா கிளாஸ் நீர்மூழ்கி கப்பல்களை ஆஸ்திரேலியாவுக்கு கொடுக்க போகிறாங்க. ஆஸ்திரேலியா வந்து 2016 ஃப்ரான்ஸ் கூட 12 நீர்மூழ்கி கப்பல்களை கட்டுவதற்கான ஒப்பந்தம் கிட்டத்தட்ட 3.5 கோடி அளவுக்கான ஒப்பந்தத்தை போட்டிருந்தாங்க. அந்த ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணிட்டாங்க. அதனால் அமெரிக்கா, ஃப்ரான்ஸ், ஆஸ்திரேலியா, ஃப்ரான்ஸுக்கு இடையிலான ஒரு நட்புறவுகள் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு வந்து விரிசலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த ஆக்கஸ் கூட்டமைப்பு என்ன சொல்லியிருக்காங்க சைனா அப்படின்னா, இந்த ஆக்கஸ் கூட்டமைப்பு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து ஒரு ஆயுத போட்டியை உருவாக்கும் இந்த பிராந்தியத்தில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அமெரிக்காவுக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த வர்ஜீனியா கிளாஸ் நியூக்ளியர் சப்மரைன் பார்த்திங்கன்னா உலக அளவில் இருக்கக்கூடிய மிக மிக சிறந்த தொழில்நுட்பம் கொண்ட ஒரு சப்மரைன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா ஒரு சப்மரைன் இருக்குது அப்படின்னா அதோட இயக்கத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அதிர்வுகளை வச்சு தான் சோனார் அமைப்புகளை வந்து கண்டுபிடிக்குது. ஆனால் அந்த வெர்ஜீனியா கிளாஸ் சப்மரைனை அவ்வளோ சீக்கிரமாக கண்டுபிடிக்க முடியாது. அதோட இயக்கம் அதோட அதிர்வு அப்படிங்கிறது வந்து 0 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த அளவுக்கு ரொம்பவே வந்து ஒரு என்ன சொல்கிற சைலண்ட் கில்லர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நீர்மூழ்கிகள் சைனாவுக்கு ஒரு மிகப்பெரிய வந்து பீதியை கிளப்பியிருக்குதுன்னே சொல்லலாம். அதனால தான் சைனா வந்து படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்குது. இதை இப்படியாவது தடுக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு எவ்வளோ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஆஸ்திரேலியா கூட வந்து தேவையில்லாமல் ஒரு சில விஷயங்களில் வந்து மூக்க நுழைச்சி அவங்க கூட பிரச்சனையை ஏற்படுத்தி ஆஸ்திரேலியாவுக்கும் சீனாவுக்கான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தா கொரோனா வைரஸை வந்து சீனாவில் தான் உருவாச்சு அப்படிங்கிறத WHO வந்து முழுமையாக விசாரித்து அதை கிளைம் பண்ணணும் அப்படின்னு உலக நாடுகள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதை ஆஸ்திரேலியா வந்து விடாபிடியாக பிடிச்சாங்க. கண்டிப்பாக நீங்கள் விசாரிச்சே ஆகணும், இதோட உண்மைத்தன்மையை கண்டுபிடிச்சே ஆகணும், இதுக்கு காரணம் வந்து சைனா தான் அப்படின்னு வந்து விடாபிடியாக நின்னாங்க. அதனால தான் சைனாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்குமான பிரச்சனையை வந்து பூதாகரமாக வெடிச்சிச்சு. ரெண்டு நாடுகளுமே வந்து ஏற்றுமதி இறக்குமதிகளை வந்து பெரிய அளவுக்கு வந்து தடை பண்ணாங்க. இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு போனதுக்கப்புறம் தான் ஆஸ்திரேலியா அதோட பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் கடல் பகுதியில் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ அமெரிக்கா கூட மற்ற இந்தியா கூட மற்ற பிரிட்டன் இது மாதிரி நாடுகள் கூட எல்லாம் சேர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா சைனாவுக்கு எதிராக நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான நடவடிக்கை அப்படின்னே எடுத்துக்கலாம். இந்த குவாட் அமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா வருட வருடம் வந்து இணைந்து இந்த கடற்படை போர் பயிற்சிகளை மேற்கொண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதே மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து செய்யணும் அப்படின்னாலும் நம்ம இணைந்து செய்யணும், ஏதாவது ஒரு ஆப்ரேஷனை பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம இணைந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இந்த மீட்டிங் குவாட் மீட்டிங் இந்த குவாட் சமிட் அப்படிங்கிறது வருட வருடம் நேரடியாக நம்மளோட மீட்டப் இருக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த இப்போ நடந்த அந்த மீட்டிங்கில் வந்து உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. முக்கியமாக சொல்லப்போனால் சைனாவை பொருளாதார ரீதியாகவும் சரி இராணுவ ரீதியாகவும் எந்தெந்த வகையில் வந்து அவங்கள முடக்கணும், எந்த இடத்துல அவங்கள அடிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த மீட்டிங்கில்
விரிவாக பேசியிருக்கிறாங்க. இதை பற்றின விஷயங்கள் வெளிப்படையாக இப்போ ப்ரெஸ்ஸுக்கு வராட்டியும் கூட கண்டிப்பாக இதோட தாக்கங்கள் இவங்க என்ன முடிவு பண்ணியிருக்கிறாங்களோ அதை செயல்படுத்த போகும்போது கண்டிப்பாக அதை நமக்கு தெரிய வரப்போகும். ஆனால் எல்லாமே கண்டிப்பாக சைனாவுக்கு எதிரான ஒரு முக்கியமான விஷயமாக தான் பார்க்கப்படுது. கண்டிப்பாக இது நடக்கணும், சைனாவை முடக்கணும். ஓகே, தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க.